நமஸ்காரம். காஸ்மிக் கனெக்ஷன்ல இருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்த பத்தியும் நம்ம நிறைய ஏற்கனவே பல சேனல்கள்ல பார்த்திருக்கோம், பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம், பல மேடை பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை டாக்டர் கிட்ட போகாம மருந்து மாத்திரை சாப்பிடாம எப்படி கியூர் பண்ணிக்கலாம், அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நிறைய வழி இருக்கு. அதை நீங்கள் தயவு செய்து பின்பற்றினால் நீங்கள் எந்த டாக்டர் கிட்டையும் போக வேண்டாம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக வேண்டாம், சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போக வேண்டாம், மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம். தெம்பா ஆரோக்கியமா உங்களை நீங்களே மாத்திக்க முடியும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் சொல்றேன், கவனமா கேட்டுட்டு வாங்க. முதல்ல வந்து ஆபத்துக்களை சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலிலுமே ஆபத்துக்கள் இருந்தால் அதை துணிவுடன் சந்திக்க தெரிந்து கொள்ளுங்கள். சவால்களை சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். எது சேலஞ்சிங்கா இருந்தாலும் கம் வாட் மே நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட வளருங்க. தயவு செய்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி இருக்கான், நான் இப்படித்தானே இருக்கேன், அவன் கார் வாங்கிட்டான் நான் கார் வாங்கல, அவன் வீடு வாங்கிட்டான் நான் வீடு வாங்கல, அவன் ஃபாரின் போயிட்டான் நான் ஃபாரின் போகல, அவன் வசதியா இருக்கான் நான் வசதியா இல்ல. கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற. வசதியா இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால கம்பேர் பண்ற அந்த மென்டாலிட்டியை விட்டுடுங்க. துணிவு, தன்னம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி, இது நானும் இருந்ததுன்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்புங்க. வரக்கூடிய ரிசல்ட்டை பாசிட்டிவா ஏத்துக்கிற மனோபக்குவத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். நீங்க செய்யும் செயலுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும் இல்லையா? அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, வெதர் இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ், அதை பாசிட்டிவாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எந்த விஷயத்திலுமே பிளைண்ட் நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை வேண்டாம். இது இப்படித்தான் நடக்கும், நாலாம் வட்டத்தில் இது சரியா போயிடும், காலம் கடக்க கடக்க இது வந்து பெர்ஃபெக்ட் ஆயிடும், இதோட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும்னு ப்ரீ கன்சீவ்ட போகாதீங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க செய்யவே செய்யாதீங்க. எப்பவுமே பலட்டபிளா இருக்க கத்துக்குங்க. வாழ்க்கை பலட்டபிளா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பாசிட்டிவிட்டி நடந்திருக்கும், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம சாதிச்சிருப்போம், எவ்வளவோ இடத்துல ஜெயிச்சிருப்போம், எவ்வளவு இடத்துல வெற்றி கொண்டிருப்போம். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ண திங்க் பண்ண, ஓ அந்த சமயத்துல நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சிருக்கோம் இல்லையா, பரவாயில்லையே நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு தன்னால வளரும். காணல் நீரை தேடி தேடி ஓடாதீர்கள். அந்த காணல் நீர் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து கண்ணுல தெரியும், ஓ தண்ணி தான் நினைச்சிட்டு கிட்ட போனானா அது தண்ணியா இருக்காது, வேற கொஞ்சம் தூரத்துல தள்ளி அது தெரியும், ஓ அங்கதான் தண்ணி இருக்கு நினைச்சிட்டு ஓடுவோம். அந்த மாதிரி காணல் நீரை நோக்கி ஓடாதீர்கள். ஹொரைசான் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டீங்க இல்லையா? தொடுவானம், அதாவது வானமும் பூமியும் தொட்டு விடுவது போன்ற ஒரு தோற்றம். இந்த தோற்றம் வந்து ஒரு தூரத்துல ஒரு எல்லை கோடு மாதிரி தெரியும். ஓ இன்னும் கொஞ்ச தூரம் ஓடினா அந்த தொடுவானம் அந்த எல்லை கோட்டு தொட்டுக்கலாம் போல இருக்குன்னு வேகமா ஓடினா அது பின்னால தள்ளி போகும், இன்னும் கொஞ்சம் ஓடினா அது பின்னால தள்ளி போகும். அந்த தொடுவானத்தை தொட முடியாது, இட் இஸ் ஒன்லி இமேஜினரி, அது கற்பனை கோடு, அதை நான் தொட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு வெறியோ, தேவையில்லாத மனசுல ஒரு வைராக்கியமோ வச்சுக்காதீங்க. ஏன்னா அதை நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறத நீங்க நிச்சயமா நம்பணும். வாழ்க்கையில நமக்கு வந்து நலம் விரும்பிகள், அதாவது வெல்விஷர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த வெல்விஷர்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா உறவுகள் எல்லாம் குறைந்து போன இந்த காலகட்டத்தில் நமக்கு நாலு நண்பர்களாவது வேணும். அந்த நண்பர்கள் எப்படி இருக்கணும்னா, உண்மையிலேயே நம்முடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக, நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக பாவிப்பவர்களாக, நம்ம செய்யும் குற்றம் குறைகளை தவறுகளை நிர்தாட்சிணமாக புருட்டலி ஃப்ராங்க் நம்ம மூஞ்சிக்கு முன்னால அடிச்சு சொல்லக்கூடியவர்களாக, சும்மா வந்து அப்படியே பாலி பாலி பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நீ செய்யறது தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, இந்த இடத்துல தப்பு பண்ற, இந்த இடத்துல ரைட் பண்ற, இது தப்பான பாதை, இது சரியான பாதை, அவங்க நம்ம கிட்ட சொல்லணும். சுட சுட சொன்னாதான் நமக்கு உரைக்கும். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அரசனுக்கு மந்திரி எப்படி இருக்கணும்னா, அவன் செய்யற தப்பையெல்லாம் அப்பப்ப இடிச்சு இடிச்சு சொல்லணும், சுட்டி காட்டி சொல்லணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அரசனால் தன்னுடைய தவறுகளை திருத்து கொண்டு வாழ முடியும். அதே போல நம்முடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே நம்ம செய்யற தப்புகளை நமக்கு அப்பப்ப சுட்டி காட்டணும். அத மாதிரி நாலு பேரை வெல்விஷர்ஸா வச்சுக்கணும். ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் குரூப் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சப்போர்ட் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம எப்பெல்லாம் வந்து சோர்ந்து போறோமோ அப்ப நமக்கு அனுதாபம் காட்ட மாட்டாங்க,
ஆறுதல் சொல்வார்கள், புத்தி சொல்வார்கள், எது தவறு எது சரி என்பதை எடுத்து சொல்வார்கள், நமக்காக சிந்திப்பார்கள், நமக்காக சப்போர்ட் பண்ணுவார்கள். இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு குரூப் இருக்கு, அதுதான் வந்து சப்போர்ட் குரூப். இத மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப்ப நம்ம எல்லாருமே வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுல எந்த தப்பும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களை பிஸியா வச்சுக்க கத்துக்கொள்ளுங்கள். எந்த நேரமுமே நீங்க வந்து ஆக்குபைடா இருங்க. மனசு வந்து சும்மா இருக்கும்போதுதான் தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து கொண்டே இருக்கும். ட்ரை டு பி ஆக்டிவ், ட்ரை டு பி எனர்ஜெட்டிக். ஏதாவது ஒரு வேலையில உங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருங்கள். வாரம் ஒரு முறை ஒரு வித்தியாசமான வேலையை பண்ணுங்க. இப்ப ஆறு நாள் ரொட்டீனா நீங்க ஆபீஸ் போயிட்டு வரீங்களா, ஏழாம் நாள் வீட்டுல சமயங்களே. அது வழியா வைஃபுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபீல்டுல ஒரு டிஃப்ரெண்ட் வழியில நீங்க போற மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க இப்ப ஐடில ஒர்க் பண்றீங்கன்னாக்கா சமையலுக்கும் ஐடிக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? அப்ப முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் ஒன்ஸ் இன் வீக் இந்த மாதிரி பண்ணினீங்கனாக்கா உங்கள் மனதிலே வந்து உற்சாகம் பெருக்கெடுக்கும். வீட்டுல வந்து வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒரு சேர் டேபிள் மாதிரி ஒரு மூலையில அப்படியே போட்டு வைக்காதீங்க. அவங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய நேரம் பேசுங்க. அவங்க கிட்ட பேசும் பொழுதுதான் அவர்களோட ஆழ்ந்த காலத்திலே அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்கள், என்னென்ன சோகங்களையோ துக்கங்களையோ எதிர்கொண்டார்கள், அதை எப்படி சமாளித்தார்கள், எப்படி முறியடித்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் நிறைய நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பெரியவங்களோட நிறைய நேரம் பேசுங்க. அது வழியா உங்களுக்கு டைரக்டான அட்வைஸ் தேவையில்லை. அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திச்ச சவால்களையும் அவர்களுக்கு வந்த துயரங்களையும் துக்கங்களையும் சொல்லி அதை எதிர்கொண்ட விதத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போறோம். அதுல இருந்து நீங்க நிறைய ஹிண்ட் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்க. வாக்கிங் போகலாம், ஜாகிங் பண்ணலாம், இல்லைனாக்கா வந்து பிராணாயாமம் பண்ணலாம், பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமா உங்களுடைய மனசை நீங்க செலுத்துறதுனால உங்களுக்கு மைண்டும் கிளியரா இருக்கும், உடம்புக்கும் வந்து நல்ல சுகம் கிடைக்கும். அதே மாதிரி பெரியவங்களோட பழகிற அதே மாதிரி உங்களை விட வயசு குறைந்தவங்க கிட்ட ரொம்ப ஈக்குவலா சகஜமா பழகுங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த எனர்ஜியும் சந்தோஷமும் உங்களை தொற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அடிக்கடி வந்து யங்ஸ்டர்ஸ் கூட பழகி அவங்களோட பேசி அவங்களோட சிரிச்சு விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உற்சாகமா பொழுத போக்கினீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு ரீஜுவினேஷன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பெரியவங்க கிட்ட வந்து நீங்க அட்வைஸா கேட்கல அப்படின்னு சொன்னாலும் ஆறுதலுக்காகவாவது உட்காந்து பேசுங்க. உங்களுடைய ஆறுதலுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆறுதலுக்காக இருந்தாலும் சரி, பேசினீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உலகத்துல நாம மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கோம், பாக்கி எல்லாரும் சந்தோஷமா சுகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத முதல்ல விடுங்க. இந்த செல்ஃப் பிட்டி தேவையே கிடையாது. நம்மளை விட மோசமா கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் பாருங்க, அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்குங்க. எந்த நேரம் நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு மூஞ்சி வச்சுட்டு ஒரு மூலையில போய் உட்காராதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற லாஜிக்கை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் எ டுமாரோ. இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா என்ன, நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நிச்சயமா நாளைக்கு சாதிப்போம், நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள பழகுங்கள். நம்மளால என்ன சாதிக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம கோலா வச்சுக்கணும். சாதிக்கிறதுக்கு நமக்கு வந்து வசதி தேவைப்படலாம், பணம் தேவைப்படலாம், நம்ம ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படலாம், எத்தனையோ விஷயங்களை அனுசரிச்சுதான் நம்ம வந்து ஒன்ன சாதிக்க முடியும். அப்படிங்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் கிடைக்குமா, இதை எல்லாமே ஒன்று கூடி நம்மை முன்னுக்கு வர வைக்க முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிச்சு கோல் செட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்மளால முடியாத ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீராப்பில செய்யாதீங்க எதையுமே. அப்படி செஞ்சா பிரச்சனை தான். ஒரு சிம்பிள் சின்ன விஷயம், பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லி கேட்டிருக்கோம், நம்மளும் செஞ்சிருக்கோம், நான் நிச்சயமா செஞ்சிருக்கேன். அதாவது நம்ம மனசுல தோன்றக்கூடிய பிரச்சனைகள், சோகங்கள், துக்கங்கள், பயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட் புக் எடுத்து வச்சு பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தரம் கம்ப்ளீட்டா அதை படிச்சு பாருங்க. படிச்சுட்டு சுக்கு நூறா கிழிச்சு தூக்கி எறியுங்க. அப்போ உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும்.
நிச்சயமாக நீங்க இப்ப சப்போஸ் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், இட் இஸ் பர்சனல் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஷேர் பண்ணாதீங்க. ஒரு நோட்புக்ல எழுதி அழகா எல்லாத்தையுமே கிழிச்சு நெருப்புல போட்டு எரிச்சிடுங்க. மனசுல இருக்கிற பாரம் நிச்சயமாக குறையும், மனசு தெளிவா ஆகும். வாழ்க்கையில யார் கூட வேணா இருக்கலாங்க, ஆனா அந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட மட்டும் தயவு செஞ்சு தள்ளியே இருங்க, இல்ல அவங்கள தள்ளி வச்சிடுங்க. ஏன்னா அவங்க நெகட்டிவிட்டி உங்களையும் தொத்திக்கும். நீங்க பாசிட்டிவா ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அஸ்து கொட்டுற மாதிரி பக்கத்துல இருந்து இது உருப்படாது, இது விளங்காது, இது சரி வராது, நீ தோத்து போயிடுவ இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற நெகட்டிவ் பர்சனாலிட்டியை ஒன்னு அவங்கள தள்ளி வைங்க, இல்ல நீங்க தள்ளி வந்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் அட்மாஸ்பியர்ல வாழ பழகுங்க. இப்ப வந்து நமக்கு பிளாட் சிஸ்டம் ஆயிடுது அப்படின்னு யோசிச்சு நான் நேச்சருக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லாதீங்க. நேச்சுரல் அட்மாஸ்பியருங்கிறது தோட்டம் துறவு மட்டும் கிடையாது. வேணும்னா நீங்க வந்து மாடியில கூட மாடி தோட்டம் போட்டுக்கலாம், இல்ல பால்கனில இடம் இருந்தா ஒரு 10 செடியை வச்சு அழகா பூச்செடியை வளர்க்க வச்சு தினம் காத்தல அது மொட்டு விடுறத பார்த்து அது மலர்றத பார்த்து சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். வீட்டுல ஒரு மீன் தொட்டி வளர்க்கலாம், அந்த மீன் தொட்டி காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த மீன் என்ன பண்றதுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க சாப்பாடு போட வரும்போது அழகா வாயான்னு திறந்துக்கிட்டு அந்த தொட்டியோட மேல் விளிம்புல வந்து நிற்கும். அதுக்கப்புறமா அந்த மீன் என்ன பண்றது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்சா வாரம் ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு தரமோ ஒரு சின்ன டூர் ப்ரோக்ராம் போட்டுக்குங்க. அந்த டூர் ப்ரோக்ராம்ல உங்க மனசுக்கு ஏற்ற வைப்ரேஷன் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, வைஃபா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களோட போய் ஒரு செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் துறவு இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டில் ஒரு மலைப்பாங்கன பிரதேசத்தில் அது மாதிரி இடத்துல போய் ஒன்று ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களை ரீஜுவினேட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆணையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரீஜுவினேஷன் கேம்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்பப்போ கூட்டிகிட்டு போய் அதுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி நமக்கும் ரீஜுவினேஷன் தேவைப்படுறது. இந்த ஒரு ஒரு மொரோஸ் அட்மாஸ்பியர்லேருந்து, ஒரு குளூமி அட்மாஸ்பியர்லேருந்து, ஒரு மன இறுக்கத்திலிருந்து, ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையிலிருந்து, ஒரு டைம் டேபிள் போடுற வாழ்க்கையிலிருந்து நம்ம கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது நமக்கு பிடித்த கேம்ஸ் விளையாடுறதுனா கேம்ஸ் விளையாடலாம். இது மாதிரி எதையாவது ஒன்றை செய்து பழகுங்கள். அப்படி செய்யும் பொழுது திருப்பியும் உங்கள் மைண்ட் வந்து ரீஜூவினேட் ஆகும், நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அங்கே இடம் இருக்காது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன், அதை நீங்களும் நம்பணும். ஏன்னு கேட்டா ஒரு கண்ணாடி முன்னாலும் நின்று பார்க்கும்போது நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க தெளிவா இருக்கீங்க, நல்ல பர்சனாலிட்டியோட இருக்கீங்க அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்தால்தான் உங்களுக்கு அந்த சுயத்தின் மீது ஒரு காதல் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் உங்களுக்கு உங்களையே பிடிக்கும், மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்கும். பரவாயில்லையே நான் நல்ல கலரா தான் இருக்கேன், யார் சொன்னாங்க நான் கருப்பு அப்படின்னு கண்ணாடி முன்னால நின்று பேசி பாருங்க. ஓகே நான் ஒன்றும் குள்ளம் கிடையாது, மீடியம் ஹைட்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓ நமக்கு இந்த வயசுல கூட வந்து முகம் இவ்வளவு வசீகரமா இருக்கா, நாட் பேட் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ உங்களை பத்தியான பாசிட்டிவ் எண்ணங்கள் நீங்க மனசுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களை உங்களுக்கே பிடித்தால் அடுத்தவர்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா நம்ம கிட்ட மைண்ட்ல வெளியில வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கு இல்லையா, நம்மை பத்தி பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது தான் முகத்துல வந்து ஒரு வசீகரம் இருக்கும். அந்த வசீகரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அழகா இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, கவர்ச்சின்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முகத்துல வந்து ஒரு தேஜஸ் இருக்கும். அந்த தேஜஸ் இருந்தா அடுத்தவங்க யார் பார்த்தாலுமே உங்களை பார்க்க தோணும், உங்ககிட்ட பேச தோணும், உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்க தோணும். அது எப்ப டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளை நாமளே நம்பணும், நாம நல்லா இருக்கோம், நாம அழகா இருக்கோம், நாம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்க ஒட்டு மொத்தமா செஞ்சீங்க அப்படின்னாக்கா திரும்பியும் சொல்றேன், எந்த டாக்டரும் உங்களுக்கு தேவை கிடையாது, எந்த மருந்து மாத்திரையும் உங்களுக்கு தேவை கிடையாது. நன்றி.